டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது தனலட்சுமி. திருமானூரில் இருதரப்பினரிடையே மோதலால் சாலை மறியல். அரியலூர் மாவட்டம் திருமானூர் காந்திநகரைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு மோதல் ஏற்பட்டதால் திருமானூர் போலீசார் ஒரு தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை காந்திநகரைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி, குமரவேல் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் திருமானூர் கீழ வீதியில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களுக்கும் மற்றொரு தரப்பினர் சேர்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் குமரவேல், விநாயகமூர்த்தி ஆகிய இருவருக்கும் காயம் ஏற்பட்டதால் இதனை அறிந்த காந்திநகரைச் சேர்ந்த மக்கள் திருமானூர் பேருந்து நிறுத்தம் அருகே அரியலூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்து அரியலூர் டிஎஸ்பி சுரேஷ், திருமானூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தாக்கியவர்களை உடன் கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உத்தரவாதம் கொடுத்த பின்பு சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அரியலூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.
வந்து பாக்குறேன்.